வணக்கம் மக்களே நான் அச்சிம் ஸ்ராஜா பேசுகிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்ட்ஸ் இல்லா பெஸ்காங் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து லாக்டவுன் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் ஃபஸ்ட் டைம் படத்துக்கு தேட்டருக்கு போனேன் தேட்டருக்கு போனேன் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கே ஒரு சீட்டு விட்டு ஒரு ஆள் தான் உட்காருன்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தானுங்க அதனால் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பொதுவாகவே இங்கே கேரளாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசிலடிக்கிறது இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த லாலேட்டம் படம் இல்லைன்னா அந்த மோகன்லால் படம் இல்லைனா அவங்க மாசு ஹீரோ யாராவது படத்துக்கு தான் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க இங்கிலீஷ் படத்திலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து அவஞ்சர் சென்டி கேமுக்கு பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆர வாரத்தோடு இந்த படத்தில் வந்து நிறையா மாசு சீன்லாம் காட்டியிருப்பாங்க அதில் வந்து இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த காங்கு வந்து காட்ஸில்லாக்கு தவடையில் ஒரு பஞ்சு வைக்கக்கூடிய அந்த சீனு கூட ஒரு எவனும் விசிலடிக்கலான்னு கூட பரவாயில்ல கிளாப்பு கூட பண்ண மாட்டேறாங்க எல்லாம் சாணி மாதிரி உட்காந்துருந்தாங்க அப்போ தான் தோணுச்சு நம்ம ஊர் சைடு பார்த்துருக்கலாமோ வந்து பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இந்த படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த காங்கு வந்து ஸ்கல் ஐலாண்டில் இருக்குது ஒரு கன்டைன்மெண்ட்டில் இந்த கண்டெய்ன்மெண்ட்டில் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இது வந்து ஒரு சேஃபான பிளேஸுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிலா வந்து ஒரு சிட்டியிலேருந்து அட்டுல்யம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காட்சிலா வந்து எப்படி ஒரு அதை வந்து க கட்டுப்படுத்தணும் அதுக்கு எது அதுக்கு வந்து ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் ஒரு ஈக்குவல் எனர்ஜி கிரியேட் பண்ணணும் அது ஈக்குவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஹாலோ எர்த்து அந்த இதில் போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து காங்கு வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் வந்து ரெண்டு ஆல்ஃபாட் ஐட்டம்ஸுமே வந்து ஒன்று கொண்டு மோதிக்கிட்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை அவாய்ட் பண்ணி எப்படி வந்து இதை வந்து காட்சியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதான் கதையை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம இந்த தமிழில் காட்டக்கூடிய இந்த மாசி ஹீரோ மாசி வில்லன் அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் காட்டியிருந்தாங்க அந்த சீன்ஸ்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிங்காங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இது இருக்கும் ஒரு இன்ட்ரோ மாசான ஒரு இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு அதே மாதிரி வந்து காட்சிலாவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ ஃபைட்டு இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா வந்துங்கன்னா இந்த டீம் காங்கு டீம் காட்ஸிலாம் இருக்காங்க இல்லை அவங்க ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க இந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த விஎஃபக்ட்ஸாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த கடலில் நடக்கூடிய அந்த ட்ரெயிலரில் காட்டக்கூடிய அந்த சீன் இந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து இந்த சிட்டிக்குள்ளே ஒன்று நடக்கும் அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஃபைட்டிங் சீனு அது அதெல்லாம் நல்லா நல்லா காட்டியிருப்பாங்க அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த அந்த பொண்ணு கொடுக்குற சென்டிமெண்ட்டு வந்து கூட நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கும் அந்த காங்குக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டிமெண்ட்ஸு அதெல்லாம் நல்லா காட்டியிருப்பானுங்க அந்த கொஞ்சம் அந்த குழந்தை கூட வந்து ஒரு ஒரு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த குழந்தை பார்க்குறதுக்கும் அந்த அந்த இதில் அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்போ தெரியும் மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டியூரேஷன் இருக்கக்கூடிய படம் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஹாஃபை ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மணி நேரம்லாம் போகிறதே தெரியாது ரொம்ப சீக்கிர சீக்கிரம் ஓடிடும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது டக்கு டக்குன்னு போன மாதிரி இருக்கும் எல்லாமே செகண்ட் ஹாஃபும் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அப்படி ஆரம்பித்து டக்குனு ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சுருவாங்க ஆனால் இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க கிங் காங்கும் காங்கும் காட்ஸில் வந்து சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் கடைசியில் வந்து ரெண்டு பேரும் அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை அடித்து தூக்கிவாங்க அந்த அவன்தான் வில்லன் அந்த வில்லன் யார் அவன் எப்படி வந்து ரெண்டு பேரும் அடித்து தூக்குறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட அந்த கதையை அதெல்லாம் அந்த செகண்ட் ஹாஃபில் தான் வரும் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் அதை பற்றிலாம் சொன்னவங்க அந்த படம் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யம் போய்டும் ஸோ அந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா காட்டியிருப்பானுங்க அந்த ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப ஈஸி ப்ரெடிக்டபுளாகவும் இருக்காது நல்லா தான் இருக்கும் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இது பண்ணியிருப்பானுங்க அந்த நான் வந்து இந்த பழைய சீக்குவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் பார்த்துலாம் நினச்சேன் ஆனால் டைம் கிடைக்கல இதில் வந்து அந்த ப சீக்குவல்ஸோடய கண்டினியூஷன் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க எல்லோரும் பார்த்த எல்லோருமே அதாவது அந்த படம் சீக்குவல் பா பார்க்காம கூட ஃபஸ்ட்டு போய் நீங்கள் இந்த படம் காட்ஸிலா வசஸ் காங் பார்த்தாலும் கூட உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஸோ பாருங்கள் இந்த இந்த படத்தோட சீன்களை வச்சு இந்த அனிருத் அனிருத் மீட்ஸ் காங் யுவன் மீட்ஸ் காட்சிலா போன்ற எடிட்டிங்லாம் பார்க்க வேண்டிய காலங்கள் வந்து ரொம்ப வெகு தொலைவில் இல்லை ஏன்னா அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகே அவங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து ஏதாவது இப்போ வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது கண்டென்ட்டுக்கு எவனுமே வந்து ஒரு இதுவும் எடுக்க மாட்டுறாங்க கிரிஜ் ட்ரெய்லரும் விட மாட்டுறாங்க எவனுமே ட்ரெய்லரே மாட்டேங்குது அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே கண்டெனில் காட்டு பட்டுச்சுன்னா காட்டி விடுங்க டைம் பாஸ் பண்ணிப்போம் நன்றி வணக்கம்